வணக்கம். வேளாண்மை சட்டத்திருத்த மசோதாவிற்கு இந்து முன்னணி வரவேற்பு. இந்து முன்னணி செயற்குழுவில் தீர்மானம். கோவை கவுண்டப்பாளையம் அடுத்துள்ள விளக்கினர் பிரிவு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்து முன்னணி கோட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். மாநில இணையமைப்பாளர் ராஜேஷ், மாநில செயலாளர்கள் அண்ணாதுரை, செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ராமகோபாலன் உருவப்படத்திற்கு புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிறுவன தலைவர் ராமகோபாலன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை வேளாண்மை சட்டத்திருத்த மசோதாவிற்கு வரவேற்பது, ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்க அரசிடம் கோரிக்கை வைப்பது, ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் இந்து கோவில்களை அகற்றுவதை கண்டிப்பது, சிலை திருட்டை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், பயங்கரவாதிகளை ஒடுக்க IPS அதிகாரி தலைமையில் தனி அமைப்பை ஏற்படுத்த வேண்டும், சசிகுமார் கொலை வழக்கில் விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் குணா, சண்முகம், கோட்ட செயலாளர்கள் உருவை பாலன், ராஜ்குமார், சதீஷ், மஞ்சுநாத், கோட்ட பேச்சாளர் கிருஷ்ணன், வடக்கு மாவட்ட தலைவர் சிவப்புகழ், பொதுச் செயலாளர் தியாகராஜன், செய்தி தொடர்பாளர் ஜெய் கார்த்திக், கோவை வடக்கு தெற்கு மாநகர் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நன்றி.